மேகாலயா மாநிலத்திற்கு புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த சண்முகநாதனுடன் நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீபன் நடத்திய சிறப்பு நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். மேகாலயா மாநிலத்தினுடைய புதிய ஆளுநராக பதவியேற்க உள்ள வி. சண்முகநாதன் ஐயா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசும். ஐயா வணக்கம். உங்களுடைய புதிய பொறுப்புக்கு நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றைக்கு இந்த புதிய பொறுப்பை நீங்கள் ஏற்க இருக்கிறீங்க? நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு முதலில் என்னுடைய நன்றி, மனம் கலந்த ஒரு உணர்வுபூர்வமான நன்றி. மேகாலயா கவர்னராக நான் பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற செய்தியை நேற்று இரவு சுமார் 8:30 மணிக்கு பெற்றேன். நான் இன்றைய தினம் மிக முக்கியமான அரசின் தலைமையில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் சந்திப்பேன். முடிந்தால் ராஷ்டிரபதி அவர்களையும் சந்திப்பேன். சந்தித்த பிறகு மேகாலய கவர்னராக பொறுப்பேற்பதற்கு ஷில்லாங் செல்லுவேன். அங்கு இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் தான் இந்த பொறுப்பை அளிப்பார். ஆகவே பதவி பிரமாணம் அங்கு இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் மூலமாக நடைபெறும். இதற்கான கால அவகாசம் என்ன, நாள் எப்படி, எந்த நேரம் என்பதையெல்லாம் இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் முடிவாகும். எந்த அளவுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? நான் இந்த சமுதாய பணியில் மிக நீண்ட காலமாக இருக்கின்றேன். 1970 2000 வரை ஏறத்தாழ 30 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும், எல்லா தாலுக்காக்களிலும், எல்லா கிராமங்களிலும் சென்று ஏழை எளிய மக்களையெல்லாம் ஒன்றுபடுத்தி சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக வேறுபாடு, ஏற்றத்தாழ்வுகள் இவைகளெல்லாம் நீக்கி ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தினேன். அதே போல் தமிழ் இலக்கியத்தின் மீது எனக்கு மிகவும் ஈடுபாடு உண்டு. அதனால் இலக்கிய மாநாடுகள் எல்லாம் நடத்தியிருக்கின்றேன். இப்படிப்பட்ட பல்வேறு விதமான பணிகளை பார்த்த பெரியோர்கள் என்னை, நீங்கள் டெல்லிக்கு வாருங்கள், பாராளுமன்றத்தில் ஒருவர் நமக்கு விஷயம் தெரிந்தவர் வேண்டும் என்றார்கள். அந்த வகையில் கடந்த 15 ஆண்டுகளாக டெல்லி பாராளுமன்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே இந்த கடினமான உழைப்புக்கு ஒரு அங்கீகாரமாக, இதை ஒரு அலங்காரமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் கூட என் மனதில் பொறுப்புணர்வு இருக்கிறது. மேகாலயா மக்களுக்கு நிறைய அன்பை வாரி வழங்க வேண்டும். அவர்கள் மனதில் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஒரு தாய்ப்பாசத்தோடு இந்தியாவோடு அவர்கள் மனத அளவில் ஒருமைப்பட வேண்டும். ஆகவே ஏக இந்தியாவும் ஒன்று என்கின்ற பாவனையை உருவாக்க வேண்டும் என்கின்ற கருத்தோடு தான் நான் ஷில்லாங் புறப்படுகிறேன்.